தற்போதைய அண்மை செய்திகள். திருவண்ணாமலையை அடுத்து காரப்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் தரமற்ற முறையில் அமைப்பதற்கு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவண்ணாமலையை அடுத்த காரப்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் தோண்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் மூடப்படாத நிலையில் இப்பொழுது நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசு பரவும் அபாயமும் மேலும் விஷ ஜந்துகளும் இதில் இந்த தண்ணீரில் உள்ளன. இதனால் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பலமுறை எச்சரித்தோம், பலமுறை கண்டித்தோம், பலமுறை போராட்டம் செய்தோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை மேற்கொண்டு இன்று காலை 7 மணியில் இருந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறது ஊர் பொதுமக்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 1 மணி நேரமாக இப்பொழுது இங்கு நீங்க பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லும் பகுதியாகவும் இந்த போலூர் சங்கம் போலூர் திருவண்ணாமலை மையப்பகுதியில் உள்ளது இந்த காஞ்சி காரப்பட்டு. இந்த காரப்பட்டு பகுதியில் சாலை மறியல் செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்திருப்பதை நம்மால் கண்டுகொண்டிருக்க முடிகிறது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்ல முடியாத நிலையும் 1 மணி நேரமாக இப்பொழுது இந்த பாதிப்பு நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை எந்தவித அதிகாரியும் வராத காரணத்தினால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரபாகரன்.